ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரெட் வெல்வெட் கேக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வேண்டி நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் ஒரு அறுப்பு வச்சு கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா 1 கப்பு மைதா ஆட் பண்ணியிருக்குது, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்து, 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 3 டைம்ஸ் ஜலிச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி இல்லாட்டி 1 டைம் ஜலிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இனி வந்து 4 எக்கு ரூம் டெம்பரேச்சரில் எக்கு 4 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு வேனிலா எசன்ஸை சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு பொடித்த சர்க்கரை, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணும்போது அதிலேக்கு ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஒயிட் கலரில் க்ரீமியாக வர மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அளவெல்லாம் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவில் இந்த லேயர் லேயராக விழுகிற மாதிரி இந்த ஸ்டேஜ் மட்டும் ஒயிட் கலர் க்ரீமியாக வர மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்பாஞ்சு நல்லா கிடைக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயிலு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கப்புறமா ஜஸ்ட் வந்து ஆயில் மிக்ஸ் ஆகிறதுக்கு வேண்டி மட்டும் ஒன்று பீட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். 1/4 கப் அளவு மில்க் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு வினீகர் சேர்த்து ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இனி நாம் பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கு மிக்ஸிலேக்கு நாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 பாக் அதில் சேர்த்ததுக்கப்புறமா ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது. அந்த மிக்ஸ் ஆகிற டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பாலும் வினீகரும் மிக்ஸ் இதிலேக்கு சேர்த்து கொடுத்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் சேர்த்து கொடுத்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது இப்போ மிக்ஸ் ஆகிற டைமில் நீங்கள் இப்போ நம்ம ரெட் வெல்வெட் செய்கிறதுனால ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறோம். 2-3 ட்ராப்ஸ் அளவு நான் ரெட் கலர் இதில் ஆட் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறமா இந்த மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குது. இனி நான் வந்து 7 இன்ச் ஒரு பேன் எடுத்துருக்குது, அதிலேக்கு கொஞ்சம் ஆயில் போட்டதுக்கப்புறமா நல்லா ஒன்று எல்லா சைடும் ஒன்று ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி எல்லா சைடும் நான் ஆயில் சேர்த்து கொடுத்துருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பட்டர் பேப்பரில் நான் 7 இன்ச் அளவில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதை அதிலேக்கு வச்சு கொடுத்துடலாம். வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டர் இதிலேக்கு ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறமா நல்லா ஒன்று டேப் பண்ணிக்கோங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் வெளியே வரக்க வேண்டியதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை நான் அதை இறக்கி வச்சு கொடுத்துட்டு 35-40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்குது. இவர் நல்லா ஒட்டாமல் கிடச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்மளை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துக்கப்புறம் சூடு ஆறின மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சூடு ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பேன்லேருந்து கேக்கு தனியாக மாற்றி எடுத்துடலாம். இப்போ நான் சூடு ஆறினதுக்கப்புறம் எடுத்து மாற்றி இருக்குது. அதுக்கப்புறமா 3 லேயராக நீ கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் 1st லேயர் கட் பண்ணி எடுத்துருக்குது. இதே மாடலு இன்னொரு லேயரும் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். டோட்டலாக 3 லேயரை நான் கட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுருக்குது. இனி வந்து நான் 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்குறேங்க. எடுத்து நல்லா ஒன்று பீட் பண்ணி எடுத்துருக்குது. இந்த மாதிரி லேயர் லேயராக வர மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா 1st லேயர் வச்சு கொடுத்துடலாம். கேக்கோட 1st லேயர் வச்சு கொடுத்துட்டு சுகர் சிரப்பு இது மேலே போட்டு விட்டுடலாம். இப்போ நான் இங்கே சுகர் சிரப்புக்கு 1/2 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அடுப்பில் வச்சு ஒன்று
மெல்ட் பண்ணி எடுத்துங்க. ஜஸ்ட் ஒன்று அந்த சக்கரை மெல்ட் ஆனதும் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணக்கப்புறமா சூடு ஆனதுக்கப்புறமா தான் சுகர் சிரப்பாக யூஸ் பண்ணணும். பின்னாடி சுகர் சிரப்பு போட்டு கொடுத்ததுக்கப்புறமா நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். நான் கொஞ்சம் க்ரீமு எல்லா சைடும் அப்ளை பண்ணி கொடுத்துருக்குது. அதுக்கப்புறமா ஒயிட் காம்பவுண்டோட சாக்லேட் நான் கொஞ்சம் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்குது, அது இது மேலே ஆட் பண்ணிடலாம். இனி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுன்னு வேண்டி நான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்குது. இது சேர்த்து கொடுக்கும்போதும் நீங்கள் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நான் இது போட்டு கொடுத்ததுக்கப்புறமா செகண்ட் லேயர் வச்சு கொடுத்துடலாம். செகண்ட் லேயரில் அதே மாடலு சுகர் சிரப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். அப்புறமா சாக்லேட்டு மேலே போட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா மில்க் மேடு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இனி வந்து மூணாவது லேயர் வச்சு கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கேக்கு டோட்டலாக ஐசிங் செய்து எடுத்துடலாம். இப்போ கேக்கு டோட்டலாக ஐசிங் பண்ணி எடுத்துருக்குது, மேலெல்லாம் கரெக்டாக லெவல் சேர்த்து எடுத்துருக்குது. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பாஞ்சு கேக்கிலிருந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் எடுத்து மாற்றி வச்சுருந்தேங்க. அது நான் இங்கே வந்து ஒரு அரிப்பியில் போட்டு கொடுத்துரு. கை கொண்டு நல்லா பிடிச்சதுக்கப்புறம் அரிப்பியில் போட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கேக்கு மேலே ஒரு பேர் எழுதுகிற அளவுக்கு மட்டும் வந்து ஒரு ரவுண்டு ஏதாவது ஒரு பாத்திரம் ஏதாவது வச்சு கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த அரிப்பியில் வச்சு இப்படி நாங்கள் அரிப்பியில் கேக்கோட பொடி சேர்த்து நல்லா இது போல் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த நம்ம பாத்திரம் வச்ச இடம் அல்லாத பாகத்தெல்லாம் உங்களுக்கு அதோட கேக்கோடது கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து இனி கேக் மேலே நான் ஃப்ளவர் தான் டிசைன் கொடுக்க போகிறேங்க. அதுக்கு வேண்டி நான் ஃப்ளவர் நம்ம எப்படி செய்தேன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பைப்பிங் பேக்கிலேக்கு ஃப்ளவர் நோஸில் போட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் விப்பிங் கிரீம் ஆட் பண்ணிவிட்டு அந்த விப்பிங் கிரீமோட ஒரு சைடில் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் அளவு ரெட் கலர் ஆட் பண்ணி நான் ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குது. அப்போ இதே மாடலில் உங்களுக்கு ரெண்டு கலராக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாடலில் நான் வந்து ஃப்ளவர் வரைச்சி கேக் மேலே வச்சு கொடுக்க போகிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டில் ஃப்ளவர் வரைச்சதுக்கப்புறமா ஃப்ளவர் அந்த ஃப்ளவர் நான் கேக் மேலே வச்சு கொடுத்துருக்குது. இதே மாடலில் செகண்ட் கேக் ஃப்ளவரும் இதே போல் வரைச்செடுத்துடலாம். டோட்டலாக நான் மூணு ஃப்ளவரு இந்த மாடல் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்குது. இப்போ ரெண்டாவது ஃப்ளவரு வச்சு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நான் மூணாவதில் மூணு ஃப்ளவரை வரைச்சி அதுக்கப்புறம் லீஃப் ஒன்று நான் செஞ்சு கொடுத்துருக்குது. பேர் எழுதி நான் சுகர் பால்ஸ் வச்சு கொடுத்துருக்குது. இப்போது சிம்பிள் டெக்கரேஷனோடு கூடி ஒரு ரெட் வெல்வெட் கேக் ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.